வெல்கம் டு தமிழ் ஜாய். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள். நேற்றைய போட்டியில் ஐதராபாத் அணியை துவம்சம் செய்து சுலபமாக வெற்றி பெற்றது சிஎஸ்கே அணி. அது மட்டுமில்லாமல் பிளே ஆஃப் சுற்றுக்குள்ளும் நுழைந்தது. இந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக பல சுவாரஸ்யமான விஷயங்களை தோனியின் ரசிகர்கள் வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர். அதில் ஒன்றுதான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மேட்சுக்கு எதிரான ஆட்டத்தில் சிஎஸ்கே அணியின் தல தோனி பேட்டிங் செய்ய வந்த அடுத்த ஒரு நிமிடத்தில் ஹாட்ஸ்டார் அப்ளிகேஷனில் உள்ள பார்வையாளர்களின் எண்ணிக்கை 10 லட்சமாக உயர்ந்தது. அதாவது தோனி பேட்டிங் செய்ய வருவதற்கு முன் 35 லட்சம் பார்வையாளர்களாக இருந்த நிலையில் தோனி களமிறங்கிய அடுத்த நிமிடமே 45 லட்சமாக உயர்ந்தது. இதுவரைக்கும் இப்படி ஒரு வரவேற்பு வேறெந்த வீரருக்கும் கிடைத்ததில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் மைதான காவலர்கள் வைத்திருக்கும் மோப்பநாய் ஒன்று மைதானத்தில் தல தோனியை பார்த்தவுடன் அப்படியே மண்டியிட்டு அமர்ந்துவிடும். இந்த காட்சி பலரையும் வியக்க வைத்தது. ஏற்கனவே தல தோனிக்கு நாய்கள் என்றாலே ரொம்ப பிடிக்குமாம். அதன் காரணமாகவே செல்ல பிராணிகளை கையாளுவதிலும் கூட நம்ம தல தோனிக்கு தனி சிறப்புண்டு என்றே சொல்லலாம். இந்த இரண்டு நிகழ்வுகளையும் வலைதளங்களில் ஷேர் செய்து தோனியின் ரசிகர்கள் வைரலாக்கி வருகின்றனர். சரி, நீங்க சொல்லுங்க, தல தோனிக்கு கிடைத்த இப்படிப்பட்ட வரவேற்புகளை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல மறக்காம தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.